ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருந்தேன் உன்னை பார்க்காத வரைக்கும். உண்மைதான், என்னால் தானே பிரச்சனை. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சாரி கேட்டதே இல்லை, உனக்கே தெரியும். ஆனால் இப்போ உன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. ஐம் சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. இல்லை, நீ நடித்ததில் தப்பே இல்லை, நான் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன். I'm feeling guilty. No, come on. சரியோ தப்போ, என் லைஃப்பை பார்த்துட்டு நான் போயிருக்கணும். நீ கேட்கும் போதே நான் வேணான்னு சொல்லியிருக்கணும். உன் அழகை பார்த்து கொஞ்சம் மயங்கிட்டேன். உன்னை என் சோல்மேட்னு தப்பாக நினச்சிட்டேன். அழகை பார்த்து லவ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தான் தெரியுது. இனிமே நான் உனக்கு தடையாக இருக்க மாட்டேன். You deserve a better life. அடிச்சிக்காம திட்டிக்காம ஹாப்பியாக பிரிஞ்சிடலாம். ஹலோ, ஹாய் ஷாம், இன்னைக்காச்சும் என்னை பார்க்க வரியா இல்லை சாக்க சொல்ல போறியா? போலோ போலோ. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லானு. கியாவா ஷாம், கியாவா? ஹலோ, நான் அப்புறம் கூப்பிட்றேனே. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ தான் எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டியே, அதான் நானே வந்துட்டேன். டேய் லூஸ் மாதிரி பேசாத, ஆபீஸ்ல எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஷாம், கியா வா ஷாம், என்னாச்சு உனக்கு? பேய் அரஞ்ச மாதிரி பார்த்துட்டே இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? நீ பழைய ஷாமே இல்ல. நட ரோட்ல பப்பாளி பப்பாளின்னு பாடி என்ன கரெக்ட் பண்ணா? இந்த பட்டா பூச்சி டாட்டு நீ தான். நீ எவ்வளவு ரொமான்டிக்கா ப்ரோபோஸ் பண்ணா, இப்ப என்ன இவ்வளவு கூச்சப்படுற? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ். பிடிக்கலனா இப்பவே பிரேக்அப் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்ன கெஞ்சு கூடாது. நான் சொல்லிட்டேன், இல்ல லவ் பண்றியா இல்லையா சொல்லு. முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண். ஓகே, பாய். டிவோர்ஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ண முடியலல்ல. ஹே ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஜஸ்ட் ஷட் அப் ஷியா. Okay, just shut up. சரி விடு, பயந்து ஓடாத, பேசு. அசிங்கமா இல்ல உனக்கு? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியா? சொன்னியா சொல்லுடா. சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லியிருந்தா செருப்பால் அடிச்சிருப்பா. பாவம், அந்த பொண்ணு வாழ்க்கையாவது நாசம் பண்ணாம இரு. பெரிய யோகியம் மாதிரி பேசுறான். ஹாய் ஷாம், ஐஸ் கட்டு ரெடி பண்ண சொன்ன ஐஸ் வண்டி ரெடி பண்ணிட்டேன். லார்டு கில்மாஸ். அப்ப இது கூட நீ சொந்தமா யோசிக்கல? உன் மனசுல இருந்து நீயா பண்ண ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு பாப்போம். சொன்னா கேளு. தி ஆபீஸ் எங்க உன் மானம் போயிடும்னு பயப்படுறியா? எல்லாருக்கும் தெரியட்டும், வைஃப் இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரியட்டும். ஏய் வாயை மூடி. ஏய் போட பொறுக்கி, யூ சீப் பர்வர்ட் லோஃபர். பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண என்ன போய் வேணாலும் சொல்லுவியா? வரிசையா பொண்ணுங்க பேரு லிஸ்ட் போட்டு லவ் பண்ற வந்தானடா நீ? எவ்வளவு கடை பண்ண அலையற வந்தான நீ? பிரெக்னெண்டா இருக்கு, வச்சுக்கலாமா வேணாமனு கேட்கதான் வந்தேன். குட் பை. நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கானோ. சரி, அப்போ என் வீட்டுக்காவது வா, ஒரே ஒரு தடவை. நான் உன்னை இங்கேயும் வெளியே கூப்பிடல.
டின்னருக்காவது வாய ப்ளீஸ். இதுக்கப்புறமா நான் ஒன்றும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். சச்சி, நீ இப்போ கூட வரலன்னா என்னை மறந்துடு. நீ சப்பாத்தி சாப்பிடுவில்ல ஷாம். ஹே, உனக்கும் சப்பாத்தினா பிடிக்குமா? செய்ய மட்டும்தான் பிடிக்கும், சாப்பிட்டு பிடிக்காது. என்னால் நம்பவே முடியல, நான் எப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்கணும்னு நினச்சினோம் அப்படியே இருக்க. நல்ல வேலை நான் உன்னை மிஸ் பண்ணல. தேங்க் காட், தேங்க்ஸ் அ லாட் நீ என்ன தேடி வந்ததுக்கு. ஐ லவ் யூ ஷாம். ஹே, பட்டாம்பூச்சி. யார் இந்த பட்டாம்பூச்சி? இதென்ன கேள்வி? நீதான். நல்லா இருக்கா? அவன் பேரு ராஜ்குமார். என்னாச்சு? இந்த பட்டாம்பூச்சி யாரு? நீதான். என்னாச்சு ஷாம்? உன் நெஞ்சில் இருக்கிறது ஒரே ஒரு பட்டாம்பூச்சி தானே, ஆனா அது நீதான். நீ எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லிருப்பேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சானோ? இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி நானும் அனுராதாவும் இல்லை. நீ லவ் பண்ண வேற எந்த பொண்ணும் இல்லை ஷியா, இது நீ தான். ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. அப்பா, மா, நான் போய் என் பப்பாலிய பார்க்க போறேன். பார்த்து அவட்ட சாரி கேட்க போறேன். அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன். அவ கூட சேர்ந்து வாழ போறேன். இப்பதான் உனக்கு பக்குவம் வந்திருக்கு. எங்களை ஹனிமூன் கணப்படுறதுக்கு அப்புறம் நீ பண்ற உருப்படியான ரெண்டாவது காரியம் இதுதான். போ, போய் அவளை கூட்டு வா. போயிட்டு வரேன்மா.